Hi, hi friends, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நாம நம்ம fish tank tour தான் பார்க்க போறோம். லேட்டஸ்டா எல்லாரும் கமெண்ட்ல கேட்டிட்டே இருந்தீங்க உங்க fish tank tour போறீங்க அப்படினு சொல்லிட்டு. நம்மளும் கொஞ்ச நாள் முன்னாடி கொளத்தூர் போயிட்டு இருந்தோம். சரி, அங்க இருந்து fishவும் நம்ம பர்சேஸ் பண்ணியிருந்தோம். சரி, ஓகே, நம்ம fishஐ வந்து நம்ம fish tankல போடும்போதே ஒரு டூரா போட்டுருவோம் அப்படினு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துக்கேன். நம்ம வந்து fishஐ வந்து டைரக்டா எப்பவுமே வந்து fish tankல அப்படியே எடுத்து போட கூடாது. ஏனா வந்து நம்ம fish tankல இருக்க வாட்டர் ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கும். நம்ம fish வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த கவர்ல இருக்க வாட்டர் வந்து ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கும். சோ ரெண்டுமே நம்ம ஈக்குவல் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் அளவுக்கு நம்ம அந்த ஃபிஷ்ஷோட கவர் அப்படியே வந்து நம்ம ஃபிஷ் டேங்க்ல போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் டெம்பரேச்சர் வந்து மேக்ஸிமம் ஈக்குவல் ஆகும். ஓகே, அது வந்து இருக்கட்டும், நம்ம ஃபிஷ் டேங்க்குள்ளே இருக்கட்டும். அந்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபிஷ் டேங்க்ல இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்குது. நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடுவோம், ஸோ அந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி பைப் இருக்குது இல்லையா, ஸோ அதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம முதல்ல அது கீழேருந்து அதெல்லாம் எடுத்துட்டு தண்ணி ரிமூவ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், தண்ணியும் கலங்காமல் இருக்கும். நான் நல்லா அழுக்கெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் அதுலேருந்து பாதி தண்ணியை வந்து எடுத்து போட்டுக்க போகிறேன். எடுத்து நம்ம ஊற்றிக்க வேண்டியதுதான் வேஸ்ட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி முதல்ல அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபிஷ் வேறு பயந்து பயந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. இது ரெகுலராக நம்ம எடுக்கிறது தான், ஸோ ஃபிஷ்ஷுக்கு வந்து தெரியும் நம்ம தண்ணி தான் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நம்ம இப்போ இந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எப்பவும் ஃபிஷ் டேங்க் க்ளீனிங்லாம் வந்து தௌஃபிக்கோட அப்பா இல்லைனா தௌஃபிக் அவங்க தான் பண்ணுவாங்க, நான் வந்து பண்ண மாட்டேன். சரி, ஓகே, நம்மளே பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி களத்தில் இறங்கிட்டேன். இப்போ பாருங்கள், தண்ணி நான் வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃபிஷ் டேங்கில் இருக்க வாட்டர் வந்து ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா பாதி தான் எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வாட்டர்லேயே வந்து பெனிஷியல் பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடிய டிசீஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து எதிர்ப்பு சக்தி கிடைக்கக்கூடிய ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ வந்து நான் இப்போது தண்ணியை வந்து மேக்ஸிமம் பாதியை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ப்ரஷ் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்ச ப்ரஷ் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம ஃபிஷ் டேங்கோட அந்த மேல் பகுதி சைடு பகுதியெலாம் வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி தேய்ச்சிக்கலாம். அப்போ என்ன கூட பார்த்திங்களா, அங்கே கீழெலாம் ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்சிருக்கு, அதெல்லாம் வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம இது பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில், நம்ம ஃபிஷ் டேங்கோட மோட்டர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஃபிஷ் டேங்கில் இருக்க மோட்டர் வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி கொளத்தூர்லேருந்து நம்ம ஃபிஷ் டேங்க்கு வந்து புதுசாக மோட்டர் வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து நம்ம இப்போ மாட்டிக்கலாம். இப்போ ஆல்ரெடி பழசு இருக்குது பார்த்திங்களா, நான் எடுத்துட்டேன். இதில் வந்து தண்ணி என்ன சொல்கிறது, சரியாக மோட்டர் வந்து ரிப்பேராக இருக்குது, அழுக்கெல்லாம் வந்து டக்குன்னு இழுக்க மாட்டேங்குது. சம்டைம் வந்து ஒரே டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, தண்ணி கலங்கலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வந்து பாருங்கள், இந்த மோட்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்பாஞ்சில் தான் வந்து நம்ம ஃபிஷ் டேங்கில் இருக்க அழுக்கெல்லாம் போய் அதில் தான் வந்து செய்கிறோம். ஸோ வந்து நம்ம இது ஃப்யூச்சர் என்ன பண்ணணும்னா, வந்து இந்த அழுக்கு இந்த மாதிரி சேர்ந்த பிறகு அந்த பஞ்சு எடுத்து போட்டுட்டு மறுபடியும் புதுசாக இந்த மாதிரி ஸ்பாஞ்சஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் அது ரெகுலராக அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் பழசை எடுத்து வச்சுட்டேன், அது இருக்க தூக்கி போடலை. பழசில் இருக்க ஏதாவது ஒரு பொருள் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் உதவியாக இருக்கலாம், அதில் இருக்க இது பார்ட்ஸ் ஏதாவது நம்ம இதில் கூட எடுத்து போட்டுக்கலாம். ஸோ புதுசாக வாங்கின மோட்டர் வந்து நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம கொளத்தூரில் பர்ச்சேஸ் பண்ணது, இது வந்து மேக்ஸ் ஒரு 300-350 வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இது எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒவ்வொன்றா எடுத்து இந்த பைப்பெல்லாம் வச்சுட்டு நான் செட் பண்ணிக்க போகிறேன். புதுசாக இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்தது வந்து வேறு கலரில் இருந்தது, இது வந்து என்ன சொல்கிறது நல்லாயிருக்கு, அதை விட இது கொஞ்சம் பெட்டராக தெரியுது. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தௌஃபிக் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இல்லைப்பா, நீ ஃபிக்ஸ் பண்ணாத, நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவர் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதாவது கீழே கழிந்து விழுந்து உடஞ்சிருந்தா என்ன பண்ணுறது, அதனால் நானே ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து இந்த ஸ்பாஞ்ச் வைக்கிற இடம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது, இது கொஞ்சம் சின்னதாக தெரியுது, நல்லா இருக்குது. ஸோ நம்ம இதுலேயும் அந்த மாதிரி அழுக்கெல்லாம் சேர்ந்து டஸ்ட்டெல்லாம் சேர்ந்ததுன்னா நம்ம அதையும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். இப்போ பக்காவாக நான் ரெடி பண்ணி மோட்டர் செட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபிஷ் டேங்க்குள்ள அதை நம்ம வச்சிடலாம். இந்த மோட்ரு தான் வந்து நம்ம ஃபிஷ் டேங்க் எப்போவும் பல பலன்னு இருக்கிறதுக்கு காரணமே இது தான். ஸோ வந்து இது கண்டிப்பாக ஃபிஷ் டேங்க்குக்கு கண்டிப்பாக மோட்ரு தேவைங்க, அப்போ தான் நம்ம வந்து எப்போவுமே அந்த ஃபிஷ் டேங்க் வந்து நம்ம பல பலன்னு பார்க்க முடியும். நாங்கள் வந்து இதை அடிக்கடிலாம் க்ளீன் பண்ண மாட்டோம், மந்த்லி ஒரு 2 times தான் க்ளீன் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக நான் இதில் ஊற்றிட்டேன். நான் கேன் மோட்ரு தான் நாங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், ஃபிஷ் டேங்குக்கு. ஸோ நான் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து கலங்கலாக இருக்குது. ஒரு மேக்ஸிமம் 1 hour கழித்த பிறகு இந்த தண்ணி வந்து நல்லா கிளியராக இதை எப்படி பார்க்கறது, எங்கள் ஃபிஷ் டேங்க் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே அனிமேஷன் மாதிரி இருக்கும். எங்ககிட்ட இன்னொரு ஃபிஷ் டேங்க் கூட இருக்குது, பட் எனக்கு வந்து இந்த ஃபிஷ் டேங்க் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த கலர் வந்து செட்டிங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பாருங்கள், இப்போ டைம் ஆகிடுச்சு, நம்ம இந்த ஃபிஷ்ஷஸை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கணும். பட் அப்படியே போடக்கூடாது, எல்லாத்திற்கு தண்ணியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணலாம்னு நினச்சேன்னா, நான் இந்த மாதிரி இந்த பை இது இருக்கு இல்லையா, வலை வச்சு அப்படியே எடுத்து போடலான்னு நினச்சேன். தௌஃபிக் அதுக்குள்ளே அம்மா நான் தாம்மா போடுவேன் சொல்லிட்டு வந்துட்டான். நான் போடுன்னு நான் சொல்ல, அவர் போடுன்னு அவர் சொல்ல, மாற்றி ரெண்டு பேரும் நான் நின்று ஒரே போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம். அவன் ஒரு வழியாக நான் சிசர் எடுத்து அதை கட் பண்ணி விட்டுட்டு எடுக்கலான்னு இந்த வலையை எடுத்து உள்ளே போடலான்னு நினச்சேன்.
பாருங்க. பட் என்ன ஆச்சுன்னா, அவர் வேற அம்மா நான் போடுறேன் ஒரு வருஷம் பக்கம் சொல்ல, நான் வேற இருடா நான் தான் போடுன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக அவர் கூட்டி நான் தலையில் நாலு போட்டு நான் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் வலையை எடுத்து உள்ளே போடலான்னு நினச்சேன். பார்த்தா அவர் அதுக்குள்ளே அம்மாம்மா நானே போடுறேம்மா அப்படின்னு சொன்னேன். சரி இருந்தாடா நீயே போடுன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டேன் நான். பார்த்தா என்னென்ன பயவில் உள்ளேயே போக மாட்டேங்குது இது வலை என்ன பண்ணுறது சொல்லிட்டு தோப்பிக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். அம்மா நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் இருந்து இதை நம்ம ஊற்றிட்டு அதுலேருந்து நம்ம வலையில் பிடிச்சிட்டு நம்ம ஃபிஷ் டேங்க்குள்ளே போடலாம் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொன்னால், ஆமாம் அதான் இது நல்ல ஐடியாவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சாச்சுங்க. ஊற்றி வச்சுட்டு இப்போ நம்ம ஃபிஷ்ஷை மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா தனியாக இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். தௌஃபிக் சொன்னால் நானே எடுக்கிற மாதிரி சரிடா நீயே எடுறா, பட் கீழே விடாமல் எடுறா, அப்புறம் கீழே விழுந்துச்சுன்னா அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது வழுக்க ஆரம்பிக்கும், ஸோ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் பார்த்து போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே எடுத்துட்டாரு. எடுத்து எடுத்து அவர் எல்லா ஃபிஷஸையும் அவரே போட்டுட்ருக்காரு, ரொம்ப அழகாக போட்டுட்ருக்காரு. தண்ணி இன்னமும் கூட கொஞ்சம் கலங்களாக தான் இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது ரொம்ப கிளியராக ஆகிடும். இந்த வீடியோட லாஸ்ட் ஃபினிஷிங்கில் நான் வந்து ஒரு ஒன் ஹவர் கழித்து வீடியோ எடுத்திருக்கேன், பட் அது கூட கொஞ்சம் லைட்டாக கலங்களாக தான் தெரியுது. பட் ரொம்ப இது தண்ணி வந்து அப்படியே நம்ம ஒரிஜினலை விட அனிமேஷன் லெவலுக்கு தெரியும், அந்த அளவுக்கு எங்களுடைய ஃபிஷ் டேங்க் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம நிறைய பேர் வீட்டில் ஃபிஷ் டேங்க் வச்சுருப்பாங்க, பட் இது இது ஃபிஷ் டேங்க் இருக்கும்போது நமக்கு அதுக்கு முன்னாடி போய் கொஞ்சம் நின்றாலே நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்பவே பார்க்கவும் அழகாக இருக்கும். பாருங்கள் இப்படி தான் இருக்குது, ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் எடுத்த வீடியோ தான் அது. பட் இது இன்னும் நேரம் ஆக ஆக அது ரொம்ப கிளியராக ஆகிடும், ரொம்பவே அழகாக இருக்கும். இவங்களுக்கு இந்த ஃபிஷஸ் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபிஷஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதுவும் இந்த மாதிரி கலர் கலராக இருந்தால் தான் எனக்கு பிடிக்குங்க, அது என்னவோ தெரியல, நல்லா கலர் கலராக பார்க்கும்போது தான் அது நமக்கு ஒரு ஹாப்பினஸே கொடுக்குது. இந்த மாதிரி சேம் கலர் அந்த மாதிரி ஃபிஷஸை விட எனக்கு இந்த மாதிரி கலர் கலராக இருக்க ஃபிஷஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் இது வந்து எங்களோட இன்னொரு ஃபிஷ், இது ஃபிஷ் டேங்க், இது வந்து ஃப்ளோரான், இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃப்ளோரான்னு. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து தௌஃபிக் ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கும் பிடிக்கும், நம்ம கை காட்டுற இடத்துக்குலாம் ஓடி ஓடி வரும் ஃபிஷ்ஷு, ரொம்பவே பார்க்கவும் அழகாக இருக்கும். சம்டைம் என்னதுன்னா நாங்கள் டிவியெல்லாம் பார்க்கும்போது அது சைட்லேருந்து டிவியே பார்த்துட்ருக்கோங்க, நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா தெரியல, பட் உண்மையாகவே சொல்கிறேன் டிவியெல்லாம் பார்க்குங்க எங்கள் ஃபிஷ்ஷு, ரொம்ப அழகான அழகாக இருக்கும். அது பக்கத்தில் போய் நின்றாலே அது நம்ம போகிற வர நம்ம கை வைக்கிற இடத்துக்குலாம் திரும்பி திரும்பி ஓடி ஓடி வரோங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கு இல்லையா. உங்களுக்கும் ஃபிஷ்ஷு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு எங்களோட சின்ன ஃபிஷ் டேங்கோட மாடல் பிடிச்சிருக்கா, இல்லை இந்த பெரிய ஃபிஷ் டேங்கோட மாடல் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நியூ வீடியோவில் பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பை.